சிதவேலர்கள் பாடுகளின் மத்தியில் இருந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? மனிதர்களை தேடி போகல, சொந்தக்காரங்களை தேடி போகல, நண்பர்களை தேடி போகல, யோசனை கட்டி யாரிடத்திலையும் போகல. ஏறக்குறைய 20 வருட காலம் அவர்கள் சுமை சுமக்கிற வேலை செய்து அந்த சித்திரவதையை தாங்க முடியாமல் அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், தேவனை தேடினார்கள், தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆண்டவனே, எங்க சூழ்நிலை சரியில்லை, இந்த பாடுகள் எங்களால தாங்க முடியல. இந்த நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? எங்க சூழ்நிலை சரியாவே இல்லை, எங்க வீட்டில் நிலைமை கொஞ்சம் கூட சரியில்லை, பிள்ளைகளோட நிலைமை கொஞ்சமும் சரியில்லை, என்னுடைய வேலையில் எந்த சூழ்நிலையும் சரியில்லை, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூட சரியில்லை, பொருளாதார சூழல் சரியாவே இல்லை, அநேக கஷ்டங்களை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க யாரும் இருக்கீங்களா? என்றால் நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? தேவனிடத்தில் ஜெபிப்பதுதான். வேதம் தெளிவாக சொல்கிறது, மனிதர்களை நம்புவதை பார்க்கலும், ராஜாக்களை நம்புவதை பார்க்கலும், ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவரை பற்றிக் கொள்வதுதான் நலம். எனவே ஆண்டவருடைய நாமத்தில் நான் சொல்லுகின்றேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் தேவனை நோக்கி பார்த்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அவர்கள் தேவனிடத்திலே முறையிட்டார்கள், தேவனிடத்திலே ஜெபித்தார்கள். ஜெபித்த உடனே தேவர்கள் அவர்களுக்கு பதில் கொடுத்து விட்டாரா? அவர்கள் விண்ணப்பம் பண்ணின உடனே தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தாரா? இல்லைங்க. பிறகு என்ன செய்தார்? தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். எதற்காக தீர்க்கதரிசியை அனுப்பினார்? அவர்களுக்கு தேவை பதில், அவர்களுக்கு தேவையானது நன்மை, அவர்களுக்கு தேவையானது விடுதலை, அவர்களுக்கு தேவையானது விஜயம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேல் கடினமான பாடுகளை அனுபவித்த போது தேவன் சாமுவேலை, அதாவது தீர்க்கதரிசியை அனுப்பி வைத்தார். சாமுவேல் வந்து என்ன செய்தான்? தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆண்டவரின் பட்சமாய் திரும்புங்கள், பிரத்யேகமான வாழ்க்கை வாழுங்கள், பற்றுதலோடு கூட தேவனையே சேவியுங்கள். தீர்க்கதரிசனம். அவர்களுக்கு உண்மையில் தேவை என்ன? தேவனுடைய பதில். தேவன் தம்முடைய பதிலை உனக்கு தரும் முன்பு நீ இன்று படுகிற பாடுகளுக்கான காரணம் என்ன என்பதை தேவன் உனக்கு சொல்ல வேண்டும் என முற்படுகிறார். நீ மீண்டும் இப்பேற்பட்ட ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு வராமல் இருக்க வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டியவைகள் என்ன என்பதை தேவன் உனக்கு சொல்லுகிறார். இப்பொழுதும் இந்த வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா அன்பு சகோதரனே, சகோதரியே? நீ இன்று அனுபவிக்கிற இந்த துர்பாக்கியமான நிலைக்கு, இந்த பயங்கரமான நிலைமைக்கான காரணம் என்னவென்றால், கவனே, தேவன் ஆசைப்பட்ட விதத்திலே வாழாமல் இருக்கிறாய், ஜெபிக்க வேண்டிய விதத்திலே ஜெபிக்காமல் இருக்கிறாய், விசுவாசிக்க வேண்டிய விதத்திலே விசுவாசிக்காமல் இருக்கிறாய், தேவனை பின்பற்ற வேண்டிய விதத்திலே பின்பற்றாமல் இருக்கிறாய், தேவனை நேசிக்க வேண்டிய விதத்திலே நேசிக்காமல் இருக்கிறாய், அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டிய விதத்திலே தியானிக்காமல் இருக்கிறாய், உலகத்தை சார்ந்து கொண்டாய், உலகத்தின் நண்பர்களை சார்ந்து கொண்டாய், உலக பிரகாரமான யோசனைகளின் பின்னாலோடினாய், யாரோ எதவோ சொன்னார்கள் என்று இன்று உனக்கு நீயே கஷ்டத்தை வருவித்துக் கொண்டாய். தப்பு உன்னுடையது, குறை உன்னுடையது, அதை கண்டுகொள். ஒரு நல்ல டாக்டர் கிட்ட ஒரு வேளை நீங்க எதுக்காகவாவது போனீங்கன்னா, வியாதி வேதனை துக்கத்தோடு போகும்போது அந்த நல்ல டாக்டர் என்ன செய்வார்? உன்னை கவனமாய் பரிசோதித்து விட்டு உன்னிடத்திலே அவர் கேட்பார், நீங்க குடிப்பீங்களா? குடிப்பங்க. குட்கா மாதிரி பழக்கம் இருக்கா? ஆமாங்க, அந்த பழக்கம் கூட இருக்கு. சிகரெட்டு? ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் குடிப்பங்க. அப்படின்னா கவனி, நீ புகைக்கிற சிகரெட்டுகள், குடிக்கிற மது, நீ சாப்பிடுகிற குட்கா, இவைகள் இன்று உன்னுடைய லிவரை கிட்னியை கெடுத்திருக்கிறது, கிட்னி டேமேஜ் ஆகியிருக்கிறது. டேமேஜான ஆகட்டும் டாக்டர், டேமேஜான நாம என்ன பண்ண முடியாது, ஆனா ஆயிட்டு போகுது. நீங்க நல்ல டாக்டர், நல்ல காஸ்ட்லியான மருந்தெல்லாம் இருக்கிறது இல்ல, இப்பதான் நல்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் கூட வந்துருச்சே. அப்படி சொன்னா டாக்டர் என்ன சொல்லுற? அட பைத்தியக்காரா, எவ்வளவு காஸ்ட்லியா மெடிசனா இருந்தாலும், எவ்வளவு லேட்டஸ்ட் லேசர் டெக்னாலஜியா இருந்தாலும், அதுல ஆபரேஷன் பண்ணினாலும், நீ செஞ்ச தப்ப புரிஞ்சுகிட்டு நீ அந்த தப்ப செய்யாம வெளியே வரலன்னா நான் கொடுக்கற மருந்து வேலை செய்யவே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சகோதர சகோதரிகளை ஜாக்கிரதையா கவனிங்க. தேவன் கருணை உள்ளவர்தான், தேவன் கிருபை உள்ளவர்தான், இரக்கத்தை காண்பிக்கக்கூடியவர்தான், அவருன் கண்ணீரை துடைக்கிறவர்தான், மறுக்கவே முடியாது. ஆனால் கவனி, நீ செய்கிற தவறுகளை உணராமல், அவற்றை விட்டு விலகாமல், தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வது சாத்தியம் அல்ல. தேவன் அவர்களை விடுவிப்பதற்கு முன்பு அவர்களுடைய அடிமைத்தனத்துக்கு காரணம் என்ன என்பதை முதலில் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்று தேவன் உனக்கு வெளிப்படுத்துகிறார், இன்று உன்னுடைய இந்த துர்பாக்கிய நிலைக்கு காரணம் நீதான். நீ செய்கிற தவறான காரியங்கள் தான், உன்னுடைய குறைவுதான், உன்னுடைய பாவம்தான் இன்று உன்னை இப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அது ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அது உணர்ந்து கொண்ட சில பேர்கள் என்ன செய்தார்கள்? தேவனிடத்தில் முறையிட்டார்கள், விண்ணப்பம் செய்தார்கள், தேவனுடைய சந்நிதியிலே ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போய்க் கொண்டிருக்கிறோம்,
ஆண்டவரே, நாங்கள் நாசமாகிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை அழிந்து போய்க் கொண்டிருக்கிறது. எங்கள் குடும்பங்கள் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலமெல்லாம் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. அழுதார்கள், கண்ணீர் விட்டு கதறினார்கள், உபவாசம் இருந்து ஜபித்தார்கள். இன்றும் நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தேவனை புறக்கணித்து, அவருடைய கட்டளைகளை புறக்கணித்து, அவர் ஆசைப்படுகின்ற வாழ்க்கையை புறக்கணித்து, கணக்கு வழக்கில்லாமல் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து, இன்று கஷ்டத்துக்கு ஆளாகியிருக்கிற, நஷ்டத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் யாராவது நம்ம மத்தியில் இருக்கிறீர்களா? இருந்தால் நீ ஜெபிக்க வேண்டும். சத்தியத்தை உணர்ந்து நீ ஜெபிக்க வேண்டும். அந்த சத்தியம் என்ன? நான் செய்த தப்புகளினால்தான், என்னுடைய தவறான அடிகளால்தான் ஆண்டவரே, நான் வாங்கிக் கொண்ட தவறான யோசனைகளினால்தான் இன்று நான் இப்ப ஏற்பட்ட நிலைமைக்கு வந்துவிட்டேன். அழிந்து போய்க் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று உண்மையாய் விண்ணப்பம் பண்ணினால் என் தேவன் மனமிறங்குவதற்கு சித்தமாக இருக்கிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 20 ஆண்டுகள் கடினமான அடிமைத்தனத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போது நீர் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை அனுப்பினீர். அந்த தீர்க்கதரிசி தெளிவாய் நீர் அவர்களிடத்தில் சொல்ல சொன்ன வார்த்தைகளை சொல்லிவிட்டான், அவர்களுக்கு பிரசங்கித்தான். தேவனை விட்டு விலகி வாழ்வதால் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம், இந்த சிரமங்கள். எனவே திரும்புங்கள், தேவனின் பட்சமாய் திரும்புங்கள், உங்கள் பாபத்தை விட்டு விலகுங்கள், பிரத்யேகமாக வாழ ஆரம்பியுங்கள், தேவனை பற்றி கொண்டு வாழ ஆரம்பியுங்கள், தேவனையே பின்பற்றுங்கள், அவரையே சேவியுங்கள். இது முதற்கொண்டு ஆண்டவரே நன்மையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பாதுகாவலை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று, மனஸ்தாவப்படுகிற ஒவ்வொருவரின் பாவத்தையும் மன்னித்து இது முதற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ கிருபையருள வேண்டும் என்றும், தொடர்ந்து உமக்காய் நிற்கிற கிருபையருள வேண்டும் என்றும், ஆண்டவரே எப்பொழுதும் உண்மையை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, சுருக்கமான டெய்லி டிவோஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் 10 பேருக்காவது ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதே போல கட்டாயம் கமெண்ட்டும் எழுதுங்கள். தேவனுக்கு சுத்தமானால் நாளை இதே சமயத்தில் இதே போன்ற ஒரு டெய்லி டிவோஷனோடு நாம் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். ஷாலோம்.